வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடபிள்யூ அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2019 எக்ஸாமுக்காக தேர்வு தேதி வரைக்கும் வரப்போகிற பொது தமிழ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது தேர்வு எண் 3 மற்றும் 12th தமிழ் ஓல்டு புக் பார்ட் 2. இந்த தேர்வுக்கான பாடப்பகுதியை இதுக்கு முந்தின தேர்வில் அறிவிச்சிருந்தேன். 12th ஓல்டு புக் செய்யுள் பகுதியில் இயல் 4 மற்றும் உரைநடை பகுதியில் இயல்கள் 1 முதல் 4 வரை தான் இந்த தேர்வோட பாடப்பகுதி. புதுசாக வந்த நண்பர்களுக்காக இந்த தேர்வு முறையை ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன். அடுத்த தேர்விற்கான பாடப்பகுதி இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லப்படும். புத்தகம் இல்லாதவங்களுக்காக அடுத்த தேர்விற்கான மெட்டீரியலும் PDF லிங்க்காக வழங்கப்படும். நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு வரப்போகிற தேர்வை எதிர்கொள்ளலாம். இதுக்கு முந்தைய தேர்வுகளோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துருங்க. என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும், இந்த தேர்வுகளை தொடர்ந்து சின்சியராக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வெற்றி உறுதி. மிகுந்த உழைப்பை போட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் தயார் பண்ணுறோம். ஆகவே நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வின் முதல் கேள்வி: முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது, அடிகள் நீரே அருளுக என்று யார் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார்? விடை: சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்பட்ட பெயர்களில் தவறானது எது? விடை: இசைக்காப்பியம் என்பது தவறானது. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், உரையிட இட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இசைக்காப்பியம் என்பது தவறானது. மூன்றாவது கேள்வி: சிலப்பதிகாரத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. முதல் கூற்று: சிலப்பதிகாரம் தமிழில் உள்ள 50 காப்பியங்களுள் தலையாயது என்று கூறப்பட காரணம் அதன் சிறப்பு இயல்புகளே ஆகும். இது சரியா தவறா? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என 3 காண்டங்களையும் வரந்தருங்காதை முதலாக 30 காதைகளையும் கொண்டு இந்த நூல் விளங்குகிறது. இது சரியா தவறா? இந்நூலை இயற்றிய இளங்கோவடிகள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் சோழன் மகள் நர்சோனைக்கும் மகனாக தோன்றியவர். இது சரியா தவறா? அரும்பத உரைக்காரர், அடியார்க்கு நல்லார், நாமு வேங்கடசாமி நாட்டார் ஆகியோர் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்கள் ஆவார்கள். இது சரியா தவறா? நெஞ்சையெள்ளும் சிலம்பு என்று பாரதியார் இந்த நூலை பாராட்டினார். அதே போல தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று கவிமணியாலும் இந்த நூல் பாராட்டப்பட்டது. இது சரியா தவறா? எது விடை அளிப்பீங்க? விடை: 3, 4, 5 ஆகியவை சரி. அப்போ 1, 2 தவறானது அப்படின்னு அர்த்தம். முதல் கூற்றில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 காப்பியங்களுள் தலையாயது சிலப்பதிகாரம் தான். ஆனால் அதுக்கு காரணம் அதன் சிறப்பு இயல்புகள் மட்டும் இல்லை. 50 காப்பியங்களில் முதலானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். அதனால தான் அதை தலையாயதுன்னு சொல்கிறோம். சரியா? இரண்டாவது கூற்றில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்று 3 காண்டங்கள் உள்ளது தான், உண்மைதான். ஆனால் முதலாவது காதை எதுன்னு பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்த்து, இரண்டாவது காதை தான் வரந்தரு காதை. ஆகவே வரந்தரு காதை முதலாக 30 காதைகளை கொண்டு விளங்குகிறது என்பது தவறானது. மொத்தம் 30 காதைகள் தான். முதல் காதை மங்கள வாழ்த்து, இரண்டாவது காதை தான் வரந்தருங்காதை. ஆகவே 3, 4, 5 ஆகிய கூற்றுகள் சரி. நான்காவது கூற்றை பற்றி நான் ஒன்று சொல்லணும். அரும்பத உரைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின உரை முழுவதும் நமக்கு கிடச்சிருச்சு. அடியார்க்கு நல்லார் எழுதிய உரை நமக்கு பகுதி தான் கிடச்சிருக்கு, இன்னும் சில பகுதிகள் கிடைக்கல. அவருடைய சமகாலத்தவர் நாமு வேங்கடசாமி நாட்டார் எழுதின சிலப்பதிகார உரை முழுவதுமாக உள்ளது. அடுத்த கேள்விக்கு போகலாம். மதுரை கூலவாணிகன் யார்? விடை: சீத்தலை சாத்தனார். மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? வீடியோ பாஸ் பண்ணி கூட ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்க. விடை: சிலப்பதிகாரத்தின் நிறைவு வாக்கியம். கீழே ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. சிலப்பதிகாரம் எப்படி முடிவு பெறுதுன்னா, மணிமேகலை மேல் உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் அப்படின்னு முடியுது. ஆகவே சிலப்பதிகாரத்தின் நிறைவு வாக்கியத்தின் கொண்டு தான் நம்ம மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கிறோம். ஆறாவது கேள்வி: எந்த விழாவின் போது மாதவி பாடிய காணல் வரி பாடல்களால்
பிணக்குற்று, மாதவியின் மீது ஐயமுற்று, கோவலன் கண்ணகியின் பால் திரும்பினான். விடை இந்திர விழா. ஆடல் மகள்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்னன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேரு தலைக்கோல் அறிவை என்பது. அதுக்கு பேர் என்ன? தலைக்கோல் அறிவை. யாருடைய துணை கொண்டு கோவலனும் கண்ணகியும் மதுரையை அடுத்த புரஞ்சேரியை அடைந்து தங்கினர்? விடை கவுந்தி அடிகள். ஊர் மக்கள் சூழ இருக்க கண்ணகி உரைத்தனவற்றை கூறுவது ஊர் சூழ் வரி. இந்த தொடரில் வரி என்பது என்ன? விடை இசைப்பாடல். வரிப்பாடல் என்றால் இசைப்பாடல் என்று அர்த்தம். அடுத்த கேள்வி பொறுத்துக. வெய்யோன் என்றால் என்ன, மல்லல் என்றால் என்ன, அல்லல் என்றால் என்ன, கொற்றம் என்றால் என்ன, பழுது என்றால் என்ன? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொருத்தி உங்களோட விடையை அழிங்க. நீங்கள் பாஸ் ரிலீஸ் பண்ணும்போது நான் விடையை அளிச்சிருப்பேன். விடை ஆப்ஷன் இ, நெடில். அதாவது வெய்யோன் என்றால் கதிரவன், மல்லல் என்றால் வளம், அல்லல் என்றால் வருத்தம், கொற்றம் என்றால் அரசியல். உன் கொட்டத்தை அடகிறன்னு சொல்கிறோம்ல, கொற்றம் என்றால் அரசியல், பழுது என்றால் உடல் என்று பொருள். பத்தாவது கேள்வி, ஈர் வளை இதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை வினைத்தொகை. நல்லுரை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை பண்புத்தொகை. மேலும் சில இலக்கண குறிப்புகள் புத்தகத்தில் இருக்கிறத நான் அப்படியே கொடுத்துருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் படித்த பகுதியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பன்னெண்டாவது கேள்வி, கம்ப நாடகம், கம்ப சித்திரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் எது? நீங்கள் பார்க்குற அனைத்துமே கம்பருடைய நூல்கள் தான், அதில் எது? விடை கம்பராமாயணம். கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்களில் தவறான இணையை சுட்டுக. விடை கம்பர் ஆதிகவி என்பது தவறான இணை. ராமகதை என்பது ஆதி காவியம். ராமகதையை வடமொழியில் எழுதிய வால்மீகி தான் ஆதிகவி. ஆகவே கம்பர் ஆதிகவி என்பது தவறானது. கம்பர் இயற்றிய காண்டங்களில் தவறான காண்டம் எது? விடை உத்தரகாண்டம். உத்தரகாண்டத்தை எழுதியவர் கம்பத்தின் சமகாலத்தவரான ஒட்டக்கூத்தர். வேறு யாரெல்லாம் கம்பருடைய சமகாலத்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா, புகழேந்தி புலவர், ஔவையார், நிறைய ஔவையார் இருக்காங்க, அதில் ஒரு ஔவையார். கம்பர் இயற்றிய காண்டங்கள் என்னென்னு இங்கே நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். கம்பராமாயணத்தில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை 6 தான். அடுத்தது 15வது கேள்வி, தவறான இணை என்ன? விடை ஆப்ஷன் அ. அதாவது சுந்தரன் என்றால் ராமன் அல்ல, சுந்தரன் என்பவன் அனுமன். ஆகவே அதுதான் தவறான இணை. 16வது கேள்வி ஒரு பொறுத்து வடிவில் இருக்கு. ஏந்தல் என்றால் என்ன, முளறி என்றால் என்ன, கடல் என்றால் என்ன, ஓதி என்றால் என்ன, வேலை என்றால் என்ன? எது சரியான விடை? விடை ஆப்ஷன் இ தான். ஏந்தல் என்றால் சிறந்தவர் என்று பொருள், முளறி என்றால் தாமரை என்று பொருள், கழல் என்றால் திருவடி என்று பொருள், ஓதி என்றால் கூந்தல், வேலை என்றால் கடல் என்று பொருள். 17வது கேள்வியும் பொறுத்துக. வீடியோவை பாஸ் பண்ணி கூட முயற்சி செய்யுங்க. திருக்கம்னா என்ன, முறிவுனா என்ன, மருந்துனா என்ன, ஆழினா என்ன, மாமணிக்கரசுனா என்ன? வீடியோவை பாஸ் பண்ணி கூட முயற்சி செய்யுங்க. விடை ஆப்ஷன் இ, நெடில் தான் இருக்கும். திருக்கம் என்றால் வஞ்சனை என்று பொருள், முறிவு என்றால் வேறுபாடு, மருந்து என்பது அமிழ்தம், ஆழி என்பது மோதிரம், மாமணிக்கரசு என்பது சூடாமணி. வரியல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை குறிப்பு வினைமுற்று. மேலும் சில இலக்கண குறிப்புகள் இருக்கு பாருங்க. நான் கொண்டு வந்து இடத்துல வச்சுட்டு சிறிது நேரம் கொடுக்குறேன், நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட படிங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் படித்த பகுதி தான் அப்படின்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கு போகிறேன்
அடுத்ததுக்கு போகிறேன். சரி, அடுத்த கேள்வி. வீரமாமுனிவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? விடை இத்தாலி. தேம்பாவணியின் காண்டங்கள் மற்றும் படலங்கள் எத்தனை? விடை 3 காண்டங்கள், 36 படலங்கள். தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? விடை 3615, 3615. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? விடை ஜோசப் என்கின்ற சூசை மாமுனிவர். கத்தோலிக திருச்சபையின் கொள்கைகளும் அறிவுரைகளும் கதை வடிவாக இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இதையே ஒரு கேள்வியை கேட்கலாம். எந்த திருச்சபையின் கொள்கைகளும் அறிவுரைகளும் கதை வடிவாக தேம்பாவணியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டால் கத்தோலிக திருச்சபை. எனவே இந்த நூல் கிறித்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. 23வது கேள்வி. தைரியநாத சுவாமி தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு என்ன? சார், யார் அந்த தைரியநாத சுவாமி? வீரமாமுனிவர், அவருடைய பேர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா எதற்கும் அஞ்சாதவர் என்பது. எனவே அவர் முதன் முதல்ல அவரோட பேரை தைரியநாத சுவாமின்னு மொழிபெயர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தமிழறிஞர்கள் அவரை வீரமாமுனிவர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ இந்த கேள்வி கூறுவோம். தைரியநாத சுவாமி தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு என்ன? விடை 1710. சேரத்தாண்டவம், இளைஞர் இலக்கியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். வீரமாமுனிவர் இயற்கை எய்திய இடம் எது? விடை அம்பலக்காடு. பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதிய தமிழ் அகராதி நூல் எது? விடை சதுரக்காதி. தமிழில் முதல் முதலில் எழுத்து சீர்திருத்தம் பண்ணது யாருன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய விடை வீரமாமுனிவர் தான். அடுத்து சில குறிப்புகள் இருக்கின்றன. வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு இருக்கு பாருங்க. திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருக்கதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகாதி முதலிய நூல்களை அவர் இயற்றியுள்ளார். 27வது கேள்வி. திருக்குறளின் எந்த அதிகாரத்தை அல்லது அதிகாரங்களை வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்துள்ளார்? விடை அறத்துப்பால் மற்றும் பொருட்பால். அவர் ஒரு சாமியார், அதனால இன்பத்துப்பால் அவர் மொழிபெயர்க்கல. ஜோசப் என்ற பெயரை வீரமாமுனிவர் எவ்வாறு தமிழ்படுத்துகிறார்? விடை வளன். தேம்பாவணியின் பாவகை என்ன? விடை களித்துறை. அகில் முகில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை வினைத்தொகை. மேலும் சில இலக்கண குறிப்புகள் இருக்கின்றன, நீங்க பாஸ் பண்ணிட்டோ அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதிக்கு போறேன். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு எத்தனை? விடை 96. சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அனுமன். சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல வேண்டி விதித்த காலம் எவ்வளவு? விடை 1 மாதம், அதாவது 1 திங்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த ஊர் எது? விடை புதுச்சேரி. ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதிதாசனை ஏற்றுக்கொண்டவர் யார்? விடை பாரதி. நல்லா பாருங்க, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் அப்படின்னு பாரதியார் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் அவர் பாரதிதாசனாக மாறினார். அதுக்கப்புறம் பாரதிதாசனுடைய தாக்கம் கொண்டு பாரதிதாசனின் கவிதை வம்சத்தை சார்ந்தவர்கள்னு தெரிவிச்சுக்கிட்டாங்க. அதில் முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன், கம்பதாசன், இன்னும் மிக முக்கியமாக சுப்புரத்தின தாசன்னே ஒருத்தர், சுரதா. அடுத்த கேள்வி. பாரதிதாசனின் எந்த படைப்பு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது? விடை
பிசிராந்தையார். பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூல், சரியா? பாரதிதாசனுக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு என்ன? விடை, அவருக்காக பல்கலைக்கழகம் அமைச்சது, மேலும் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. ஆகவே அ மற்றும் ஆ என்பது சரியான விடை. பாரதிதாசனின் எப்பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாய் கொண்டது? விடை, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. பல கவிஞர்கள் தோன்றி வளர காரணமாய் அமைந்த பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? விடை, குயில். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? ரொம்ப ஆபியஸான க்வெஸ்சன், பாரதிதாசன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே பாரதிதாசன். என் மகள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை, நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து மேலும் சில சொற்களுடைய தொடர்களுடைய இலக்கண குறிப்புகள் இருக்கின்றன, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 42வது கேள்வி, வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியாரின் சிறப்பு பெயர் என்ன? அவர்தான் பருதிமார் கலைஞர். டேஷ் என்பது தமிழர் யாவர் மாட்டும் பொதுமையின் இருவகை வழக்கினும் இயங்குகின்ற வசனமும் செய்யுளுமாகும் நூல்களின் தொகுதியாகும். விடை, இயற்தமிழ். இயத்தமிழ் தான் வசனமும் செய்யுளுமாகும் நூல்களின் தொகுதி. இயத்தமிழின் வகை அல்லாதது எது? விடை, தீந்தமிழ். செந்தமிழ் உண்டு, கொடுந்தமிழ் உண்டு, தீந்தமிழ் இல்லை. அதாவது இயத்தமிழின் வகை அல்ல. 45வது கேள்வி, சீதமலாடு புனநாடு செந்தமிழ் சேர் ஏதமில் பன்னிரு நாட்டென் எனும் தொடரில் குறிப்பிடப்படும் நாடு எது? விடை, கொடுந்தமிழ் நாடு. சந்தன பொதிய செந்தமிழ் முடிவனும் சௌந்தர பாண்டியனும் தமிழ் எனும் தொடரில் குறிப்பிடப்படும் நாடு எது? விடை, செந்தமிழ் நாடு. சிந்து, ஆனந்த களிப்பு, கும்மி, தெம்மாங்கு ஆகியவை டேஷ். விடை, இசைத்தமிழ். பெருநாரை, பெருங்குருகு, இசை நுணுக்கம், தாளவகையோத்து, தேவாரம், கந்தபுராண கீர்த்தனை, பெரிய புராண கீர்த்தனை, சங்கீத சந்திரிகை, இது எல்லாமும் இசைத்தமிழ் தான். 48வது கேள்வி, கையில் நூலெடுத்து படித்தற்குரிய அவகாசம் இல்லாத வேலைக்காரர்களுக்கும் படிக்க தெரியாதவர்களுக்கும் நல்லறிவு புகட்டும் நோக்கத்தோடு வகுக்கப்படுவது எது? விடை, நாடகத்தமிழ். எம்மொழிகளைப் போலவே தமிழும் உயர்தனி செம்மொழியாம் என்று பருதிமார் கலைஞர் கூறுகிறார். விடை, வடமொழி, லத்தீன் மற்றும் கிரீக்கு. செம்மொழிக்குரிய உயர்மொழி பண்புகள் எம்மொழிக்கு உள்ளதாக பருதிமார் கலைஞர் கூறுகிறார். விடை, தமிழுக்கும் தெலுங்குக்கும் உள்ளது அப்படின்னு அவர் சொல்றார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். இதே ஒரு கேள்வியை கேட்கலாம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் டேஷ் என்பது இலக்கணம் அப்படின்னு கேட்டா செம்மொழி. 51வது கேள்வி, தான் வழங்கும் நாட்டிற்பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சான்றதே டேஷ் எனப்படும். விடை, தனிமொழி. பருதிமார் கலைஞர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் என்பது தனித்தியங்கும் மொழி மட்டுமல்ல, அது செம்மொழியும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. பின்வருவனவற்றில் எது தனிமொழி? விடை, தமிழ். போன கேள்வியோட நீச்சு தான் அது. ஆகவே தமிழ். பேனா என்ற சொல் எம்மொழி வார்த்தை ஆகும். விடை, போர்ச்சுகீசியம். ஜாஸ்தி என்பது அது உருது. ரூபாய் என்பது, ரூபாய் என்பது இந்துஸ்தானி. கடுதாசி என்பது, கடுதாசி என்பது போர்ச்சுகீசிய வார்த்தை. 57வது கேள்வி, தவறானதை தேர்க.
கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல எது மரபு பிழை உள்ளது? விடை முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்றது தவறானது, முருங்கை சரடு என்பதுதான் சரி. மனிதனில் உள்ள எவை அவனை சமரச ஞானி ஆக்குவதில்லை என்று திருவிக்க கூறுகிறார்? விடை அழுக்காறு, அவா, வெகுளி. வெகுளினா கோபம்னு அர்த்தம். அடுத்து, சமரச ஞானியாய் வாழுதலுக்கு இடையூறாக உள்ள கொடுமைகளாக திருவிக்க கூறுவது எதை? விடை இவை அனைத்தும். தமிழல்லாத வேறு எந்த மொழியில் பாரதிதாசன் புலமை பெற்றிருந்தார்? விடை பிரெஞ்சு. அவர் புதுச்சேரியில் பிறந்தவர், ஆகவே அவருக்கு பிரெஞ்சில் நல்ல புலமை உண்டு. பாரதியார் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு அவருக்கு நிறையவே கிடைச்சிது. அதன் பிறகுதான் அவர் எளிய தமிழில் ரொம்ப அழகான புதுக்கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். பாரதியால் ஈர்க்கப்பட்டதுனால தான் அவர் தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் மாற்றிட்டார். சமரசத்தை பேசுவதிலும் அதை நடையில் கொணர முயல்வதே டேஷ் என திருவிக்க கூறுகிறார்? விடை அறிவுடைமை என திருவிக்க கூறுகிறார். 62வது கேள்வி பாருங்கள் நண்பர்களே. ஒளியை நாம் அறிவோம், ஆனால் அது இன்னதென்று சொல்வது எளிதல்ல, இது போலவே தான் கவிதையும் என்றவர் யார்? விடை ஜான்சன். கவிதை இது அல்ல இது அல்ல என எளிதில் கூறிவிடலாம், ஆனால் இன்னதுதான் கவிதை என்று வரையறுத்தல் எளிதல்ல அப்படின்னு அவர் தான் சொன்னார், ஜான்சன் தான் சொன்னார். சரி, யார் கேட்ட கேள்விக்கு இந்த பதில ஜான்சன் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வெல் என்பவர் இந்த கேள்வியை கேட்டவர். அடுத்தது, மேலும் சிலர் கவிதையை பற்றி பேசியிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். சொற்களை சிறந்த முறையில் வைப்பது வசனம் என்றும், சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பது கவிதை என்றும் சொன்னது கோலரிட்ஜ் அவர்கள். அப்புறம், முன்பு கிளர்ந்த ஒரு உணர்ச்சி பெருக்கை மீண்டும் சார்ந்த நிலையிலிருந்து நினைவுக்கு கொண்டு வரும்போது தான் கவிதை தோன்றுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா, வேர்ட்ஸ்வொர்த். கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்த ஒளிமழையே கவிதை, ஆற்றலின் சிகரம் என்றும், ஆற்றல் தனது வளப்புயலில் தலை சாய்த்து பாதி உறங்கிக் கொண்டிருக்கும் நிலை என்றும் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீட்ஸ். கவிதையாவது யாது? சீரிய உணர்ச்சிக்குரிய காரணங்களை பாவனா சக்தியால் குறிப்பிடப்படுவதே கவிதையாகும் அப்படின்னு சொன்னது ஜான் ரஸ்கின். 63வது கேள்வி. பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என சொன்னவர் யார்? விடை கம்பர். பல்வகை தாதுவின் உயிர்க்குடல் போர்பல சொல்லால் பொருகிட் கிடனாக உணர்வின் வல்லோர் அணிபெற செய்வன செய்யுள் என்று இலக்கணம் வகுத்தவர் யார்? விடை பவணந்தி முனிவர். 65வது கேள்வி. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்றவர் யார்? விடை பாரதியார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனினா கரிகர் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் என்ன? விடை நற்றிணை. சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூணும் குரலும் ஊமும் செவிடுமாவும் மருளும் உளப்பட என்று கூறும் நூல் எது? விடை புறநானூறு. காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேணா மக்கள் பேசார் பிணியோர் படிவ நோன்பியர் பசிநோய் உற்றோர் மடினல் கூர்ந்த மக்கள் யாவரும் என்று இயம்பும் பாடல் எது? விடை மணிமேகலை. 69வது கேள்வி. நெடுமா நஞ்சி இல்லிரை சேரிய நெலிகோல் போல தோன்றாதிருக்கவும் வல்லன் மற்றதன் காற்றுபடு கனையெறி போல தோன்றவும் வல்லன் தான் தோன்றும் காலே என்று ஔவையார் யாரை பற்றி கூறுகிறார்? விடை ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமானை பற்றி. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்பது டேஷ். விடை புறநானூற்று பாடல். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த பொதுத்தமிழ் தேர்வுக்கான பாடப்பகுதி என்னன்னு சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. 12th புக்கை கொஞ்சம் ஒத்தி வைப்போம். அடுத்த தேர்வில் 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்கள் குறிப்புகள் மற்றும் அவர்களின் நூல்களை பற்றி ஒரு தேர்வை பார்க்கலாம்.
பதினொன்றாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நூல்வெளி அப்படின்னு கட்டம் கட்டமாக நிறைய போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த பகுதியை மட்டும் படித்தா போதும் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு. சார், அவ்வளோ பேஜஸை திருப்பணுமான்னு பயப்படாதீங்க, அதை எல்லாத்தையும் அழகாக தொகுத்து PDF லிங்க்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுடுங்க. நம்ம பொது அறிவு தேர்வும் ஒன்று நடத்த போகிறோம் இல்லையா, இரண்டு தேர்வுகள் ஏற்கனவே வந்திருக்கு. இந்த பொது அறிவு தேர்வை பொறுத்தவரை அடுத்து வரப்போகிற தேர்வு என்னென்னா, 9th நியூ புக், மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டேர்ம்ஸில் குடிமையியல் பகுதியில் உள்ள அனைத்து பாடங்களையும் பார்க்க போகிறோம். அந்த பாடப்பகுதியோட லிங்க்கையும் அழகாக செலக்ட் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் படிச்சுடுங்க. மீண்டும் நாளை அடுத்த தேர்வில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.